ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க. அதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண விடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். வாங்க ஏசா அப்படியே தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை ஹாஃப் அன் அவர், ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க மண்சட்டியில், ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பத்து காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உடச்சி இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க வெளியே. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா அப்படியே போட்டுக்கோங்க, காரம் வேணானா இதை மட்டும் எடுத்துகிட்டு போடுங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு கைப்பொடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தட்டினதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இது வதங்கினோடனே நம்ம காஞ்சி மிளகாவை போட்டுக்கலாம். அப்படியே உங்களுக்கு காரம் தேவையில்லைன்னா நீங்கள் வெறும் சீடு இல்லாமல் போடுங்க. இதுக்கு வேறு எதுவுமே போடக்கூடாது, உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கறிலேயே ஏற்கனவே போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம ஊற வச்ச சிக்கனை இப்போ போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு துண்டு தேங்காவை நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு. போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி, அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாப் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்லே வேற லெவலாக இருக்கு. கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஆனால் இது கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா இது வந்து மண் சட்டி, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மண் பாத்திரம். வா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. பவுலில் இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வாங்க இதை வந்து நம்ம பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சிக்கன் வந்து சூப்பராக வந்திருக்கு. காஞ்ச மிளகாய் டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கு, தேங்காய்லாம் போட்டிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. காரம் வேற லெவலாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு வேறு டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்போம், இந்த டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டே பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப வேறு லெவலாக இருக்குது. இது சாம்பார் சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாம்பாரை ஊற்றிக்கிட்டு சிக்கன் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு நேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவங்க நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு நடைபெறுவது உங்கள் சஃபி. பாய். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது.
Till then,